Dear 11th standard students, I am Metro Karunagaran. In exercise number 4.1, sum number 4, find the value of secant 390. இவ்வளோ பெரிய ஆங்கிள் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் போட்டிருக்க மாட்டோம், நம்ம 90 வரைக்கும் தான் போட்டிருப்போம். அப்போ 390 வந்தால் எப்படி ஈஸியாக போடுறது? சீக்கண்ட் 390 360+30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். 360 30 கூட்டினா 390 தான் வரப்போகுது. நம்மளுடைய குவாட்ரன்ஸில் 0, 90, 180, இது 270 டிகிரி, ஏன்னா 90 ஏறினே வரும். 270, 360. இப்போ 0 360 ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடும், ஒரு சர்க்கிள் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடும். இப்போ நம்ம கிளாக்கில் சொல்லுவோம், நைட்டு 12 மணினாலும் திருப்பி 0 மணினாலும் ஒன்று தான். அந்த மாதிரி 0, 90, 180, 270 திருப்பி 360 வந்துடும். 360 0னாலும் ஒன்று தான். அப்போ இது கிட்டத்தட்ட 0 மாதிரி, அதனால் இது விட்டுடலாம், இதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ வெறும் 30 டிகிரி வந்துடுச்சு. அப்போது இவ்வளோ பெரிய நம்பர் டக்குன்னு சின்னதாகிடுச்சு பாருங்கள், யாரால? இந்த 360 கட் ஆனதுனால. அப்போ சீக்கண்ட் 30 நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆக்சுவலாக காசோடைய தலைகீழ் தான் சீக்கண்ட், சைனோட தலைகீழ் கொசிக்கண்ட் மாதிரி காசோட தலைகீழ் தான் சீக்கண்ட். உங்களுக்கு சீக்கண்டோட ஆன்சர் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது, காஸ் ஆன்சர் தெரிஞ்சாலே சீக்கண்ட் போட்டுடலாம். இப்போ காஸ் 0 வந்து 1, சீக்கண்ட் 0 வந்து இதுக்கு தலைகீழ், 1க்கு தலைகீழ் 1 தான் வரும். அதே மாதிரி காஸ் 30 வந்து √3/2, சீக்கண்ட்டு அதோடய ரெசிப்ரோக்கல் தான், இவங்க ரெண்டு பேரும் ரெசிப்ரோக்கல், இவங்க ரெண்டு பேரும் பங்காளிங்க. அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல், இது அப்படியே தலைகீழே வரும். இப்போ √3/2 2/√3 வந்துடும். இப்போ சீக்கண்ட் 30 தான் எனக்கு தேவைப்படுது. அப்போ என்னோடய ஆன்சர் வந்து 2/√3 இஸ் மை ஆன்சர். உங்களுடைய 9th ஸ்டாண்டர்ட் டேபிள், 10th ஸ்டாண்டர்டில் டேபிள்ஸ் இருக்கும், 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி. உங்களுக்கு சீக்கண்ட் தெரிஞ்சாலும் எழுதுங்க, இல்லை காஸ் கண்டுபிடிச்சி அதை தலைகீழே போட்டிங்கன்னா சீக்கண்ட் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.